திருவள்ளுவரின் மகிமையை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வள்ளுவன் திருவடி நம்ம வறுமையை பொடியாக வேண்டும், வறுமை உடைத்திரும் திருவடி. வள்ளுவன் திருவடி சிறப்பதி தரும் திருவடி. வள்ளுவன் திருவடி யமனை வெல்லும் திருவடி. வள்ளுவன் திருவடியே நமது இடதுகளை பின்கள் இடக்கலை பின்களையாக இருக்கும் திருவடி. வள்ளுவன் திருவடியே பிற தொடர்பறிவு உடைத்தெறியும் திருவடி. வள்ளுவன் திருவடியை மன்னமில்ல பெருவாழ் தருகின்ற திருவடி. வள்ளுவன் திருவடியை வாழ்வு தரும் திருவடி. வள்ளுவன் திருவடியை ஆக்காவும் தரும் திருவடி. வள்ளுவன் திருவடியை அருளை தரும் திருவடி. வள்ளுவன் திருவடி ஆற்றல் திருவத்திரும் திருவடி. வள்ளுவன் திருவடியை நற்றால் நன்மை தரும் திருவடி ஆகும். நற்றால் நல்ல திருவடி அது. அவன் திருவடியார் நல்ல திருவடி. அவன் திருவடியை பற்றுகின்ற மக்களுக்கு தான் தெரியும் கண்காணி இல்லை என்று கலம்பல செய்வார். கண்காணி இல்லா இளமில்லை காணுங்கள். கண்காணியாக கலந்து நின்றானே கண்காணி கண்டார் கள ஒடிந்தார் நான். கண்காணி கண்டவன் கண்காணியை கண்டவன் வள்ளுவ பெருமான். பட்டமும் கயிறு போல படுகின்ற சிவனை பார்வையால் பார்த்து நீ படு முடிச்சு போடடா, திட்டவும் படாதாடா, சீவனை விடாதாடா, கட்டாடா சீக்கன கலவறிந்த கலவனர். இங்கே என்ன சொல்வார்? கண்காணி கண்டார் களவொழிந்தார்னு சொன்னார். களவார் அந்த வாய்ப்பை பெற வேண்டும். கண்காணி என்பவன் உலகத்தை எங்கும் யாபித்த பரம்பொருளை கண்டவன் களவு ஒழித்து விடுவான். களவுனே என்னடான்னு கேட்டான். உன்னை வஞ்சிக்கின்ற காமம் களவு என்றதுன்னு கேட்டான். உன்னை வஞ்சிக்கின்ற பொறாமை களவு என்பதுன்னு கேட்டான். உன்னவுள்ள கொடைக்கேடுகள் அதை பொடியாக்கும் வல்லமை ஆசான் வள்ளுவர் பெருமானுக்கு உண்டு, ஆசான் அகத்தீசனுக்கு உண்டு, ஆசான் திருமலை தேவனுக்கு உண்டு, ஆசான் மாணிக்கவாசனுக்கு உண்டு. இதுபோன்ற முடிவுக்கும் ஞானிகளை பூசிப்பதே கற்றதன் கல்வியின் பெருமையாகும். அதான் வள்ளுவன் சொன்னான், கற்றுதா நாளாயுவன் என் கொள்ளான். இந்த வாய்ப்பை தருவது ஜீவகன் இவளுக்கு. அதுக்கு தான் படி பராமலிங்க சாமி சொன்னார், இப்படியா சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா, இவ்வளவு போட்டுட்டா வாழ்த்திட்டு இருக்க மாட்டான், இவ்வளோ படிச்சுக்கிட்டு எவடா உட்காந்துருப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.